வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 3 முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு சிறப்பு தொகுப்பு விநியோகம். மேலும் பொங்கல் பரிசாக ₹3000. தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு. என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருகிற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்ப அட்டைதாரர்கள், இலங்கை தமிழர்கள் ஆகியோருக்கு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. 21 வகையான பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி 1088 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. இதன்படி வருகின்ற ஜனவரி 3 தேதி முதல், அதாவது என்னென்னா பொங்கல் பரிசுக்கான டோக்கன் விநியோகம் நடைபெறும். ஜனவரி 4 தேதி காலை 10:30 அளவில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலக அலுவலகத்தில் இதை தொடங்கி வைப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த நிலையில் குடும்ப அட்டைதாரர்கள் வந்து இந்த பொருட்கள் வாங்குவதற்கு கைரேகை பதிவு அவசியமில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. மேலும் தமிழகத்தில் இதுவரைக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து, அதாவது ரொக்கத்தொகை குறித்து, எந்த ஒரு அறிவிப்புமே வெளியிடலை. ஆனால் பொங்கல் பரிசு தொகுப்பாக 3000 ரூபாய் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர்கள், ஆசிரியர் உள்ளிட்டோருக்கான அகவிலைப்படி 17%லிருந்து 31%ஆக உயர்த்தி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் சி மற்றும் டி பிரிவு அரசு பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசாக தலா 3000 ரூபாய் வழங்கப்படும். அகவிலைப்படி உயர்வு மற்றும் பொங்கல் போனஸ் வழங்க 8894 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு வரும் 1 தேதி முதல், அதாவது நாளை முதல் அமலுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.